அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிகளிடம் மருந்துகளை வெளியே வாங்க சொல்லி கட்டாயப்படுத்தியதால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் எச்சரித்துள்ளார். சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் அவர் பேசியதை சூப்பர்பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருந்து மாத்திரைகள் தருவதில்லை, வெளியே சென்று வாங்கிக் கொள்ள சொல்லுகிறார்கள் என்கின்ற புகாரும் வருகிறது. இதில் பெரிய வருத்தம். தமிழ்நாடு அரசின் சார்பில் ஏற்கனவே இதை தவிர்த்து 36 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இருக்கிறது. இந்த 36 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் இதுபோன்ற புகார் இல்லை. எந்த மருத்துவரும் இறந்த பார்மசிஸ்டும் மருந்தாளுநரும் வெளியில் போய் மருந்து வாங்கிக்கொள் என்று சொல்வதில்லை. இப்போது சாதாரணமாக ஒரு பிஹெச்சியில் போனால் கூட, ஒரு துணை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு போனால் கூட, எசென்சியல் ட்ரக்ஸ் எதெல்லாம் அவைலபிள் என்கின்ற ஒரு பெயர் பலகையை மருத்துவமனையில் மாற்றி இருக்கிறார்கள். அதை மாற்ற சொல்லி இருக்கிறோம். எத்தனை மருந்துகள், அவசிய மருந்துகள் எவை எவை இருப்பு இருக்கிறது என்கின்ற விவரங்கள் சாதாரண மருத்துவமனைகளில் கூட மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, நாம் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம், 100 ஏக்கர் பிரம்மாண்டமான மருத்துவமனை தான், பெரிய கட்டமைப்பு தான், மகிழ்ச்சி தான். ஆனால் இங்கே ஒரு ஏழை எளியவர் சிகிச்சைக்கு வருகிற போது இங்கிருந்து போய் நீ வெளியில் மாத்திரை வாங்கிக் கொள் என்றால், இது தனியார் இடத்தில் இருந்திருந்தாலே பரவாயில்லையே என்கின்ற ஒரு நிலை பொதுமக்களுக்கு ஏற்படுமா? ஏற்படாதா? இவ்வளவு செலவை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது 18 கோடியே செலவு செய்திருக்கிறோம், 12 கோடி ஏற்கனவே செலவு செய்யப்பட்டிருக்கிறது, 1 கோடிக்கு கட்டிடத்தை திறந்து வைத்திருக்கிறோம், மருந்து மாத்திரை எவ்வளவு கேட்டாலும் கடலூர் வேர் ஹவுஸில் இருந்து பெற்று வருகிறோம், அங்கே தயார் நிலையில் மருந்து மாத்திரைகள் இருக்கிறது. அதேபோல் இங்கே இருக்கிற அந்த உபகரணங்கள் எதிலும் குறையில்லை, எல்லாமும் இருக்கிறது. என்றாலும் இங்கிருந்து ஒரு எக்ஸ்ரே எடுக்க வேண்டும் என்றால், ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுக்க வேண்டும் என்றால், ஒரு MRI ஸ்கேன் எடுக்க வேண்டும் என்றால், ஒரு தனியார் கடையை வெளியில் காட்டி அங்கே இருக்கிற ஸ்கேன் போய் நீங்கள் எடுத்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிற ஒரு அவல நிலை இந்த மருத்துவக் கல்லூரியில் இருக்கிறது.